ஹாய் கைஸ், இந்த ஒரு போர்ஷனை மட்டும் தயவுசு ஸ்கிப் பண்ணிடாங்க. ஸ்க்ரீனில் ஒரு குழந்தையோட ஃபோட்டோ தெரியுது இல்லைங்களா? அந்த பொண்ணோட பேர் தாரிகா. அவங்களுக்கு வயசு வந்து 12. அவங்களுக்கு வந்து பிரெயினில் கேன்சர் இருக்குது. இந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு டைரெக்டாக கால் பண்ணியே கேட்டுட்டேன். அவங்களும் வந்து ரிசப்ஷனில் இருக்கவங்களும் கரெக்டாக அந்த டாக்டர் பேரையும் சொல்லி எக்ஸாக்டாக கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த குழந்தைக்கு தலையில், அதுவும் சாரி பிரெயினில் வந்து கேன்சர் இருக்குது. ஸோ அதுக்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு மினிமம் 5 லாக்ஸ் கிட்ட வந்து தேவைப்படுது. ஸோ அதுக்கான டீட்டெயில் எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்கேஸ் டவுட் இருந்தால் கூட நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு டைரெக்டாக கால் பண்ணி கேட்டுட்டோ, அல்லது நீங்கள் கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக அந்த ஸ்பாட்டுக்கு போய் விசிட் பண்ணியோ கூட உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை செய்யுங்க அப்படிங்கிறத நான் ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன். அண்ட் அட்லீஸ்ட் இந்த ஒரு போர்ஷன் இருக்குது இல்லைங்களா, நான் அந்த குழந்தைய பற்றி பேசுகிற இந்த ஒரு போர்ஷனை கூட கட் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கு யாரால் ஹெல்ப் பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி அந்த குழந்தைக்கு ஒரு நல்லது நடக்கிறதுக்கு ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை செய்வோம் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு தமிழ் லைவ் ராஜ். நாஸ்ட்ராடமஸும் பாபா வாங்கவும் ஆல்ரெடி இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் நடக்கிற வாரை பற்றி சொல்லிட்டாங்களா? அப்போ 2023 பற்றி அவங்க சொன்ன எல்லா கணிப்புகளும் நடந்துருச்சா? நாஸ்ட்ராடமஸ் என்னென்னலாம் சொல்லியிருந்தாரு, ஆமாம் பாபா வாங்க என்னென்னலாம் சொல்லியிருந்தாரு, அந்த கணிப்புகள்லாம் நடக்க போகுதா, வேறு ஏதாவது பேலன்ஸ் இருக்குதா பார்க்கலாமா உண்மை என்னென்னு. அக்டோபர் 7ஆம் தேதி வந்து ஹமாஸ் வந்து இஸ்ரேல் மேலே அட்டாக் பண்ணுறாங்க. அந்த அட்டாக் அப்புறம் இன்டர்நெட்டை ஃபுல்லாக ஆக்குபை பண்ணியிருக்க ஒரே ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் நடக்கிற அந்த வார். ஸோ ஹமாஸ்க்கும் இஸ்ரேலுக்கும் கிட்டத்தட்ட அந்த போர் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 450 வருடங்களுக்கு முன்னாடி ஃப்ரெஞ்சு ஃபிலாசபர் நாஸ்ட்ராடமஸ் வந்து இந்த போர் இப்போ தொடங்க போகுது அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டாரு அப்படின்றாங்க. இது மட்டும் இல்லைங்க, பாபா வாங்க இவரை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுட்டாரு அப்படின்றாங்க. ஓகே, ட்ரூத் என்ன, 2023 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு மாதம் முன்னாடியே ப்ரிடிக்ஷன் வீடியோஸ் நிறையா ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன லிரிக்ஸை வச்சு, அதாவது நாஸ்ட்ராடமஸ் எழுதுனது ஒரு பழமையான ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜை மொழிபெயர்த்து அவங்கவுங்க தங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரியான விஷயத்தில் திருச்சி பேசிக்கிட்டு தான் சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு சின்ன கோட் இருக்கு, 7 மாதமாக ஒரு கிரேட் வார் நடக்கும், நிறைய பீப்புள் செத்து போவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எழுதியிருந்தார். அதே நேரத்தில் இது ரெண்டு பெரிய பிரிவுகளாக இந்த உலக நாடுகள் பிரிஞ்சிடும், கிட்டத்தட்ட இந்த World War III மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி நாஸ்ட்ராடமஸ் சொல்லியிருந்தாரு. சேம் அஸ் பாபா வாங்க என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய வார் நடக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அவரும் சொன்னது உலக நாடுகள் எல்லாம் 2 தனிப்பிரிவுகளாக பிரிஞ்சிடும் அப்படிங்கிறது தான். அப்போ உண்மையிலேயே அப்படி தான் நடந்திருக்கா? ஓகே ஓகே, இதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆக்சுவலாக உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடந்த போரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா உக்ரைனுக்கு பக்கம் மோஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு வந்து சப்போர்ட்டில் இருந்தது, ரஷ்யா பக்கம் சில நாடுகள் மட்டும் சப்போர்ட்ஸில் இருந்தது. பட் ஆனால் இந்த வார் அந்தளவுக்கு பெருசாக நடக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் இப்போ நடந்துக்கூடிய இந்த வார், அதாவது அக்டோபர் 7ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய இந்த வார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3rd World War வழிவகுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பிகாஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுது, அண்ட் அரேபியன் கண்ட்ரிஸ் வந்து இன்னும் சில கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதுனால மேபி இவங்க சொன்னதுனால தான் முன்னாடி ப்ரிடிக்ட் பண்ணி வச்சிட்டாங்களோ இந்த மாதிரி வாரா நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதை தாண்டி இவங்க சொன்னதில் வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் நடந்திருக்கு. ஒரு பெரிய வெள்ளம் வரும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாபா அவங்க சொல்லியிருந்தார். சிக்கிமில் வந்து மேகவெடிப்புன்னு சொல்லுவாங்க, அதிகமாக மழை பெய்ததுனால வெள்ளம் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி 1-2 விஷயங்கள் நடக்கும். எப்பயுமே இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரோட கோட்ஸையும் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி மொழிபெயர்த்து இப்போ நடக்கக்கூடிய உலக வீரோட சார்ந்த மாதிரி வந்து பேசுவாங்க. ஸோ அதில் நடக்கக்கூடிய விஷயங்களை அந்த இயர்லேயே வச்சுப்பாங்க, நடக்காத விஷயங்கள் அதாவது போன வருஷம் சொல்லி நடக்காத விஷயங்களை அடுத்த இயருக்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இந்த விஷயமும் அவங்க ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஈவன் இதை அவங்க ப்ரிடிக்ட் பண்ணாங்களோ இல்லையோ அதெல்லாம் தாண்டி கண்டிப்பாக போக போக வார் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இது மட்டும் இல்லை, அணு ஆயுதங்கள் உபயோகிக்கப்படும் அப்படின்னு பாபா வாங்க ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. ஸோ இது 3rd World War இருந்தால் அணு ஆயுதங்கள் உபயோகிக்கப்படுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அது மட்டும் இல்லை, 7 மாதங்கள் இந்த போர் நடக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நடந்தால் தான் சோசியல் மீடியாவில் சொல்கிற மாதிரி இந்த விஷயத்தை பாபா வாங்கவும் நாஸ்ட்ராடமஸும் முன்னாடியே கணிச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத மறந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் வீடியோ ரொம்ப பொறுமையாக வர்றதுக்கு. இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜ்.